வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். இன்றைக்கி ஒரு புது விதமான கேம் வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஷேடோ ஃபைட் 3. இந்த கேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் விளாட்லாம், ஆஃப்லைன்லேயும் விளாட்லாம். ஸோ நீங்கள் என்னென்ன பகுதி வந்து நீங்கள் விளாட்றதை பொறுத்து நீங்கள் ஆஃப்லைனாக ஆன்லைனாக நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஷேடோ ஃபைட் 2 ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன்லேயே விளாண்டுக்கலாம். பட் நீங்கள் ஒரு பாஸ் ஃபைட் முடித்ததுக்கப்புறம் அதுக்கடுத்த லெவலுக்கு போகிறீங்க இல்லைங்களா, ஸோ அப்போ போகும்போது மட்டும் நீங்கள் ஆன்லைன் வந்து குறிப்பிட்ட பாத் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லைனில் விளாண்டுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா விதமான மூடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது எல்லாமே விளாட்றதுக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து சூப்பராக விளாட முடியும். அந்த டுயல் மூடெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து விளாட்லாம். உங்களோட ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஆப்போனண்ட் வருவாங்க. நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறது ரியல் டைம் ஆப்போனண்ட்டோடு விளாடுவீங்க. அதாவது நம்ம எப்படி விளாட்றோமோ அதே மாதிரி நம்மளோட ஆப்போனண்ட், அதாவது எனிமி இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் வந்து விளாட்றான். ஸோ அவங்களோட தான் வந்து நம்ம மோதிக்கிறோம். பட் நம்ம ஆஃப்லைனில் விளாடும் போது ஜஸ்ட்டு அந்த கம்ப்யூட்டர் கூட தான் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம். சரி வாங்க கேமை பற்றி பார்ப்போம். நீங்கள் வந்து டெய்லி உள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீயாக கார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விதமான ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு என்னென்ன வால் வந்து யூஸ் பண்ணுறீங்க, கோடாரியா, அது என்னென்று பொறுத்து உங்களோட உடையிலேருந்து எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொன்றா வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் என்னென்ன வந்து சிறப்பம்சங்கள் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேமோட செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற லெவலுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து மீடியம்னு வந்து கொடுத்துருக்கேன். என்னோடய ஃபோனோட ஸ்டெபிலிட்டி பொறுத்து நான் வந்து மீடியம்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் உங்களோட ஃபோனை பொறுத்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வச்சுருக்கீங்களோ அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு உண்டான அந்த கேம் பிளே வந்து இன்னும் அட்டகாசமாக இருக்கும். பட் லோவாக வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லேக் ஆகாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன குவெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெய்லி வந்து வந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மிஷன்ஸ் வந்து முடிக்கணும், நீங்கள் எப்படி வந்து முடிக்கணும், அதாவது ஒரு ரவுண்டு உள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைட் பண்ணும்போது கிக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வின் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அல்லது வெறும் அந்த கத்தி அல்லது வாள் என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட் அட்டாக் நீங்கள் எப்படி அடிக்கிறீங்களோ அதை பொறுத்து வந்து ரிவார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ டெய்லி வந்து ஒவ்வொரு மிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் விளாடுங்க. அப்படி விளாடும்போது உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள், ஐட்டம்ஸு, அந்த பூஸ்டர்ஸு, கரன்சி, அந்த ஃப்ரீ எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதெல்லாமே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் இதில் என்னென்ன ஃபைட் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அன்லாக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரெஸ் ஆகட்டும், ஒவ்வொரு ஆயுதங்கள் ஆகட்டும், அது எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஒரு மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்ட்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அதாவது ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒவ்வொரு விதமான பவர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் எந்தெந்த உடை வந்து அணிஞ்சிட்டு போகிறீங்க, எந்தெந்த ஆயுதங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, அது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு ஆயுதத்துக்குமே வந்து ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்பெஷலான பவர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஆயுதமோ அல்லது ஒரு தலைக்கவசமோ அல்லது உடையோ பிடிச்சிருந்ததுன்னா அதை மட்டுமே நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணும் பட்சத்தில் அது இன்னுமே வந்து பவர்ஃபுல்லாகும். ஸோ அதை வந்து நீங்கள் யூனிக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆயுதம் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அதாவது ஒரு வாள் ஆகட்டும் அல்லது கோடாரி ஆகட்டும், எதாக இருந்தாலுமே சரி, நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து எடுத்துகிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஆயுதம் வந்து சூட் ஆகுது அப்படின்ட்டு வந்து பாருங்கள். அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு வால் வச்சு தான் வந்து சண்டை போடுறதுக்கு வந்து சூட் ஆச்சுன்னா அதை மட்டுமே எடுத்துகிட்டு போய் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி செம்மையான காம்போஸ் வந்து யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கோடாரி யூஸ் பண்ணி பாருங்கள். அதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்பீடாக சண்டை போடுறீங்களா, அல்லது எப்படி வந்து ஆப்போனன்ட்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு ஸ்பீடாக இருக்கா, அல்லது என்னென்ன ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து அடிக்கலாம், அதுக்கு வந்து எல்லாமே வந்து ட்ரெயின் பண்ணிக்கோங்க உங்களைய. அதுக்கப்புறம் உங்களோட அந்த ஷேடோ எபிலிட்டிஸ்ன்னு எல்லாமே சொல்லுவாங்க, அது ஒவ்வொரு ஆயுதங்களை பொறுத்து மாறும். ஸோ அதை வந்து நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுத்துக்கணும்.
அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராக்டிஸ் தான் வந்து உங்களுக்கு எந்த ஆயுதம் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாங்க நம்ம டைரெக்டாக மேட்ச்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் டுயல் ரவுண்டு வந்து விளாண்டு காட்ட போகிறேன். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் விளாட முடியும். நீங்கள் ஆஃப்லைனில் விளாட்றீங்க அப்படின்னா அந்த சாப்டர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது வேணால் நீங்கள் ஆஃப்லைனில் விளாண்டுக்கலாம். பட் நம்ம இப்போ வந்து டுயல் மோடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து விளாண்டோம்னா நமக்கு நிறைய விதமான ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஹிட் வந்து நம்ம அடித்தோம்னா அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் வந்து வரும். அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்து விளாண்டு ஜெயிச்சோம்னாலும் அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் வரும். கிரேட் வந்து விளாண்டோம்னாலும் அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் வரும். அதே மாதிரி தான் எத்தனை கிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், காம்போஸ் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்தும் நம்மளோட ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த ரிவார்ட்ஸுங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, அந்த காயின்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆப்போனன்ட் பாருங்கள் கோடாரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். பட் அவனோட ஆயுதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஸ்பீடாக வந்து இருக்குது. நான் இன்னும் அந்த ஆயுதத்தை வந்து அன்லாக் பண்ணிக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஆயுதத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டைம் வந்து ஓடிட்டுருக்கு பாருங்கள், இன்னும் நமக்கு வந்து 80 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. பட் நம்ம ஆரம்பித்தது பார்த்துட்டிங்கன்னா 99 வந்து ஆரம்பித்தோம். பட் நம்ம இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 செகண்ட்ஸும் கூட வரல அந்த டைமிங்கு. அதுக்குள்ளேயே பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஆப்போனண்ட் வந்து வெற்றிகரமாக வந்து வின் பண்ணிட்டோம். வாங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய நெட்ஒர்க் கண்டிஷன் வந்து ரொம்ப புவராக இருக்குது. பட் நீங்கள் வந்து விளாடும் போது உங்களோட நெட்ஒர்க் கண்டிஷன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோனோட ஸ்டெபிலிட்டியும் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும். இந்த ஆன்லைன் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், உங்களோட நெட்ஒர்க் வந்து சூப்பராக இருக்கணும். இப்போ பாருங்கள் என்னோடய ஷேடோ எபிலிட்டிஸ் வந்து நான் அன்லாக் பண்ணிவிட்டேன். நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்டு வந்து நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா அவசரப்பட்டு அடிச்சிட்டேன். பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கரெக்டான காம்போஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்து அடிங்க. இப்போ பாருங்கள் நான் பேசிகிட்டு வந்து இந்த மேட்ச் வந்து அட்டகாசமாக வந்து வின் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு வந்து 82 செகண்ட்ஸ் வந்து பாக்கி இருக்குது. பட் நம்ம வந்து சூப்பராக வந்து இந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது டுயல் மேட்ச்குள்ளே வந்தோம், நம்மளோட ஆப்போனண்ட் வந்து ஒரு டைம் கூட நம்மளை வின் பண்ண விடாமல் நம்ம வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் வந்து நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சண்டை போட்டோம் இல்லைங்களா, அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் வந்து காட்டுறாங்க. நம்ம என்னென்ன எபிலிட்டிஸ் யூஸ் பண்ணோம் அதை பொறுத்து வந்து நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து வருது. உங்களுக்கு வந்து போனஸ் கார்டு ஏதாச்சும் இன்னும் வந்து ரிவார்ட்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டேப் டு வாட்ச் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸாக வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். பட் நான் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம வந்து விளாட்றதே போதும். பட் நம்ம அதை வீடியோ பார்த்து தான் வந்து ரிவார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கே வந்து செலவாகும். அதனால் வந்து நான் அதை வந்து தவிர்த்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகலாம். இப்போ பாருங்கள் ஒரு மிஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதனுடைய ரிவார்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து புதுசாக தலைக்கவசம் வந்து அன்லாக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி அதனுடைய பவர்ஸ் என்ன அப்படின்ட்டு ரீட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னாவே அதனுடைய பவர்ஸ் என்ன அப்படின்ட்டு காட்டும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கலாம். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்த மேட்ச் வந்து நம்ம போகலாம். அந்த மேட்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா டுயல் ரவுண்டு போகாமல் நம்ம வந்து ஒரு நார்மல் ஃபைட்டுக்கு வந்து போகலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ரிவார்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஷேடோ பாஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல, ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ண முடியாது. பட் ஆகஸ்ட் மேரத்தான் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன மிஷன்ஸ் வந்து நீங்கள் முடிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் அந்த சாப்டர்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஸ்டோரி மோடில் என்னென்ன விதமான ஃபைட் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம காட்டுறாங்க. அதே மாதிரி அந்த சப்ஸ்கிரைப்னு சொல்லி வருது பாருங்கள், அது வந்து நீங்கள் அந்த ஷேடோ பாஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபைட்டும் வந்து நம்ம விளாண்டுக்கலாம். பட் நம்ம வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், நம்ம வந்து நார்மலான ஃபைட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி விளாண்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்போலாம் நம்ம விளாண்டது வந்து டுயல் ரவுண்டு வந்து நம்ம விளாண்டோம், அதை நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இது வந்து நம்ம சாப்டரில் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரவுண்ட் 1 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஆப்போனண்ட் விட நம்ம வந்து அதிகமான ஹிட்ஸ் வந்து அடிக்கணும். அப்படி அடித்தோம்னா தான் வந்து நம்ம வந்து வின் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு 5 அடி மேலே அடிச்சிட்டேன். பட் நம்ம ஆப்போனண்ட் வந்து ஒரு 2-3 இப்போ தான் அடிச்சிட்ருக்கான் பாருங்கள்.
நான் கரெக்டாக 6 வரைக்கும் கொண்டான்ட்டேன், அவனும் வந்து 6 வரைக்கும் கொண்டான்ட்டான். அவன் பாருங்கள் நம்மளை விட அதிகமாக அடிச்சுட்டு போகிறான். பட் அந்த டைம் வந்து பாருங்கள் 25 seconds வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து எப்படியாச்சும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவனை விட டாமினேட் பண்ணி நம்ம விளாண்டு அதிகமான ஹிட்ஸ் வந்து பெறணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்ச்க்கும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பொறுத்து நம்ம வின் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதிகமான ஹிட்ஸ் வந்து அடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள் டைம்ஸ் அப்பு, நான் வந்து 22 அடி அடிச்சிட்டேன், நம்ம ஆப்போனண்ட் வந்து 10 அடி தான் அடிச்சிருக்கான். ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம சூப்பராக வந்து விளாண்டு நம்ம வின் பண்ணிட்டோம். வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய ரிவார்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சொன்ன மாதிரி தான் பாருங்கள், ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து லோடிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் உங்களுக்கும் வந்து இதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து விளாட்றது என்னோடய லோ எண்டு ஃபோனில் வந்து நான் விளாண்டுருக்கேன். அதே மாதிரி நெட்ஒர்க் ஸ்டெபிலிட்டி எனக்கு பெருசாக இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுது. பட் உங்களுக்கும் வந்து இதே தான் ஃபீல் ஆகுதா, கேமில் தான் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கா, அதில் நெட்ஒர்க்லேயே அப்படின்ட்டு வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வந்து ரிவார்ட்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விளாண்டு முடித்தோம் இல்லைங்களா, அதனால் நமக்கு வந்து கீஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அதை நம்ம வந்து அன்லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த செஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி ஓப்பன் பண்ணும்போது புதுவிதமான ஆயுதங்கள் எல்லாமே வந்து நம்ம அன்லாக் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த குவெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா, வாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன மேட்ச் வந்து விளாட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சாப்டர் மோடு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அந்த ஹார்டு மோடு அதெல்லாம் வந்து காட்டுறாங்க பார்த்தீங்களா. ஈஸி மோடு வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஹார்டு மோடு வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி வந்து பார்க்கும்போது எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டுயல் ரவுண்டில் வந்து ஒரு மேட்ச் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணோம். செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாப்டர் வந்து செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து அட்டகாசமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் மேட்சுக்குள்ளே போயிட்டுருக்கோம் சாப்டரில். இது வந்து எக்ஸிக்யூஷன் வந்து சொல்லி வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹார்டு மோடு வந்து விளாண்டுருக்கோம். அப்போலாம் வந்து ஈஸி மோடு, அதனால் சீக்கிரமாக வந்து வின் பண்ணிட்டோம். இது வந்து ஹார்டு மோடு. இப்போ பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து டாமினேட் பண்ணி விளாட்ணும் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஓரளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து ஹார்டு மோடு அப்படிங்கிறனால கொஞ்சம் நம்ம அசால்ட்டாக விட்டோம் அப்படின்னாலும் ஆப்போனண்ட் வந்து வின் பண்ணிடுவான். ஏன்னா அவனுக்கு அந்தளவுக்கு வந்து சக்திகள் வந்து இருக்குது. பட் நம்ம வந்து எந்த விதமான அப்கிரேடுமே வந்து பண்ணலை. ஸோ அதனால் நமக்கு உண்டான சக்திகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆப்போனண்ட் வந்து அடிக்கிறதுக்கு விடாமல் நம்ம வந்து ஹெவியாக அடிக்கணும். கிட்டத்தட்ட 68 seconds வந்து இன்னும் டைம் இருந்திருக்கு. பட் நான் அதுக்கு முன்னாடியே வந்து நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ளே போகலாம். அதுவும் வந்து நம்ம அட்டகாசமாக வந்து வின் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரவுண்டு 2 வந்து ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த ஃபைட் பண்ணும்போது நான் என்னென்ன ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். எங்கெங்கே வந்து என்னோடய ஏரோ மார்க்ஸ் வந்து நான் திருப்பிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்களோட அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு அப்போவே தெரியும். அதே மாதிரி அந்த ஷேடோ எபிலிட்டி யூஸ் பண்ணும்போது நான் எதை எதெல்லாம் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சைடு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஷேடோ எபிலிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதை பொறுத்து வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஏரோ மார்க் வந்து நீங்கள் எந்தெந்த பக்கம் திருப்புறீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அட்டாக்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள் செகண்ட் ரவுண்டு வந்து நம்ம ஆப்போனண்ட் வந்து வேறு லெவலில் வந்து டாமினேட் பண்ணி விளாண்டு முடிச்சிட்டான் பாருங்கள் நம்மளைய. இன்னும் 65 seconds வந்து பாக்கி இருந்துச்சு. பட் நமக்கு வந்து அதுக்குள்ளே ஹெல்த் வந்து முடிச்சிட்டான். வாங்க தேர்ட் ரவுண்டுக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஃபைனல் ரவுண்டு. இதை தான் வந்து நம்மளோட வெற்றி வந்து தீர்மானிக்கும். ஏன்னா இது வந்து ஹார்டு மோடு அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விளாண்டோம் அப்படின்னாலும் அவன் வந்து வின் பண்ணிடுவான். பாருங்கள் முதல் அட்டாக்கே வந்து ரொம்ப ஹெவியாக வந்து அடிக்கிறான். ஏன்னா இது ஹார்டு மோடு அப்படிங்கிறனால அவன் அடிக்கக்கூடிய அடி எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக விழுகுது. பட் நம்ம அடிக்கக்கூடிய அடி எல்லாமே பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக தான் விழுகுது. ஏன்னா நம்மளோட ஆயுதங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து அப்கிரேட் பண்ணலை. நம்ம அதுக்கு தான் வந்து சொல்கிறோம், ஒவ்வொரு டைம் நம்ம மேட்சுக்குள்ளே போகும்போது நம்மளோட ஆயுதங்கள் வந்து கரெக்டாக அப்கிரேட் பண்ணி கொண்டு போகணும். பாருங்கள் அவனோட ஷேடோ அபிலிட்டி பாருங்கள் சூப்பராக வந்து இருக்குது. அவ்வளோதான், இந்த மேட்ச் வந்து அவன் வின் பண்ணிட்டான். நம்ம வந்து தோத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் பரவாயில்ல, நம்ம அடுத்த மேட்ச் வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆயுதங்கள், அந்த உடை, அதுக்கப்புறம் அந்த தலைக்கவசம் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணிட்டு போகலாம். அப்படி போகும்போது நமக்கு இன்னும் அந்த மேட்ச் வந்து விளையாடும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அதே மாதிரி வேறு விதமான ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணி விளாண்டு பார்க்கலாம். ஏன்னா அப்படி சேஞ்ச் பண்ணி விளாடும் போது தான் வந்து நமக்கு எந்த ஆயுதம் வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு சாப்டர்ஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம், ரெண்டாவது வந்து நம்ம வந்து தோத்துட்டோம். அதே மாதிரி ஃபஸ்ட் இதில் வந்து டுயல் ரவுண்டு வந்து விளாண்டு கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டுயல் ரவுண்டு விளாட்லாம். அப்படி விளாண்டோம்னா நமக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தோத்தோம் இல்லைங்களா, அதுக்குண்டான ரீமேட்ச் வந்து போட்டுடலாம். அந்த ரீமேட்சில் எப்படியாச்சும் வந்து நம்ம வின் பண்ண ட்ரை பண்ணலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டு ஒன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. வாங்க இந்த மேட்ச் எப்படியாச்சும் போய் வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நமக்கு இன்னும் பாருங்கள் 99 seconds வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் தான் வந்து ஆப்போனண்ட்டை வந்து அடிச்சிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 2-3 காம்போஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட கைகளால் சண்டை போடுறீங்களோ அதே லெவலுக்கு உங்களோட கால்களாலையும் வந்து சண்டை போடுங்க. அப்போ தான் வந்து ஆப்போனண்ட்ஸை வந்து திணறடிக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த லெவலுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கடைசியாக அந்த ஹிட் அடித்தோம் பாருங்கள், வேறு லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்டுக்குள்ளே போகலாம் வாங்க. அந்த ரவுண்டு வந்து நம்ம சூப்பராக வின் பண்ணுவோமா இல்லை ஆப்போனண்ட் வந்து வின் பண்ணுவானா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு வந்து டஃப் கொடுத்து விளாண்டுருக்கோம். பட் இருந்தாலும் இது ஹார்டு மோடு அப்படிங்கிறனால நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஆப்போனண்ட் வந்து அந்தளவுக்கு அடிக்கிறதுக்கு விடாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெவியாக அடிக்கணும். பாருங்கள் அவன் பாருங்கள் காலை யூஸ் பண்ணுறான், அதே மாதிரி அவனோட ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் எல்லாமே அன்லாக் பண்ணிட்டான். சூப்பராக வந்து யூஸ் பண்ணுறான். நானும் வந்து சும்மா விடுவேனா, என்னோடய ஷேடோ எபிலிட்டிஸும் வந்து யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஷேடோ எபிலிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது பாருங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த இருட்டு வந்து இருக்கணும். வெளிச்சம் வந்துருச்சுன்னா அந்த ஷேடோ எபிலிட்டி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த டைமிங் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்த் வந்து குறைச்சிட்டான். பட் கடைசி 1 நிமிஷத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, 1 செகண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அவனை வந்து சூப்பராக அடித்து நான் வின் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கிரேட், அதாவது ரொம்ப கம்மியான ஹெல்த்தில் வந்து நான் முடிச்சிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதனால் கிரேட்டுங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபைட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன தான் வந்து நம்ம தோத்துருந்தாலும் அதுக்குண்டான ரீமேட்ச் போட்டு நம்ம வந்து சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட லெவல்ஸ் வந்து காட்டிகிட்ருக்கு. நான் வந்து இன்னும் 3rd level தான் வந்திருக்கேன். 4th level வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா இன்னொரு மோடு வந்து நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். நான் லெவல் 4 மேலே நான் ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நான் புதுசாக ஒரு வீடியோ வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா புதுவிதமான மோட்ஸ் வந்து நம்ம அன்லாக் பண்ணி வேறு ஒரு கேம் பிளே வந்து விளாடலாம். இப்போ பாருங்கள் நம்ம இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டுயல் ரவுண்டுக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம போனோம் அப்படின்னா புதுசாக ஒரு செஸ்ட்டு வந்து நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணி புதுவிதமான உடைகள் புதுவிதமான ஆயுதங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நம்ம 1.5 மணி நேரத்துக்கு மேலே இந்த மேட்சஸ் வந்து நம்ம விளாண்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். முடிஞ்சால் இந்த கேம் பிளே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. அப்படி இல்லை இது வந்து ஆன்லைன்லேயே விளாட்ற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஆஃப்லைனில் விளாடணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இதே மாதிரி தான் ஷேடோ ஃபைட் 2 இருக்குது. பட் இதை விட அது இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா லேக் ஆகாது, கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம ஆன்லைனில் விளாட்றோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் லேக்காக இருக்குது. பட் என்னோடய ஃபோனுக்கு தான் வந்து அப்படி இருக்குமானும் தெரியல. ஸோ நீங்கள் வந்து விளாண்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு கிட்டத்தட்ட 85 seconds வந்து இருக்குது. ஆப்போனண்ட் பாருங்கள் கோடார் எடுத்துகிட்டு வந்திருக்கான், நல்லா ஸ்பீடாக சண்டை போடுறான் பாருங்கள். சூப்பராக வந்து காம்போஸ் யூஸ் பண்ணுறான். பட் நான் வந்து சும்மா விடுவேனா, நான் ஹிட்டெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் வந்து அடிக்கலாம்னு பார்த்தேன். பட் அவனும் வந்து பாருங்கள் 4 காம்போஸ் வந்து யூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் பாருங்கள் அவனை நான் அடிக்கிறதுக்கு விடலை. நான் வந்து என்னோடய ஷேடோ எபிலிட்டிஸ் வந்து அன்லாக் பண்ணிட்டேன் பாருங்கள். கரெக்டாக நான் யூஸ் பண்ணுறேன். அவன் பாருங்கள் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டான் பாருங்கள். அவன் வந்து கோடாரி வச்சு அடித்தானா அந்த ப்ளீடிங் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆயுதங்கள் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது அந்த என்னென்ன எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து சண்டை போடும்போது ரொம்ப சூப்பரான எபிலிட்டிஸோடு நீங்கள் சண்டை போடும்போது நீங்கள் ஈஸியாக வந்து வின் பண்ணிக்கலாம். பாருங்கள் செகண்ட் ரவுண்டுக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து நம்ம சூப்பராக அட்டகாசமாக வந்து வின் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்டு ஃபஸ்ட்டு ஹிட்டே நம்ம அடிக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். பட் அவன் வந்து தடுத்துட்டான்.
அதுக்கப்புறம் பாருங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏதாச்சும் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறேன். பட் அவன் வந்து கோடாரி வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்கள். நான் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் புது விதமான கண்ட்ரோல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விளாடுறனாலும் விளாடுங்க, அல்லது எப்படின்ட்டு நீங்கள் கற்றுக்கிறத பொறுத்து தான். உங்களுக்கு வந்து எந்த விதமான கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணால் அந்த ஆயுதங்கள் வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கற்றுக்கிறத பொறுத்து தான். ஏன்னா ஒவ்வொரு ஆயுதங்கள் பொறுத்தும் அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து மாறும். ஏன்னா அந்த கோடாரி எடுத்துகிட்டு வரும்போது வேறு விதமான கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணால் தான் வந்து அந்த க்ரிட்டிக்கலாகவும் விழுகும், ஸ்பீடாகவும் அடிக்க முடியும், நிறைய காம்போஸ் அடிக்க முடியும். அதே மாதிரி ஒருவேளை வாலோ அல்லது ஈட்டியோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது வேறு விதமான கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணால் தான் வந்து அது ஸ்பீடாகவோ அல்லது காம்போஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆயுதங்கள் பொறுத்தும் வந்து அது மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் வந்து கவனமாக வந்து பயன்படுத்துங்க. பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டினியூ வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 10 டுயல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி 8 மேலே வந்து விளாண்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 விளாட முடியும். அதனுடைய ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து தர்றாங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள் அந்த செஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் என்னென்ன ரிவார்ட்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஒரு கோடாரி வந்து அன்லாக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கத்திகள் வந்து அன்லாக் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான பேர் வந்து சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு வால் ஸ்வாடு வந்து அன்லாக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காயின்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு ஆயுதங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்த மேட்ச் வந்து நம்ம வந்து போகலாம். அது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து புதுசாக வந்து அன்லாக் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த ஆயுதங்களை, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பீடாக இருக்கா அல்லது வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கா, அதனுடைய காம்போஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்கா, சூட்டபிள் ஆகுது அப்படின்ட்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெவ்வேறு ஆயுதங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் விளாண்டு பார்த்தா தான் நமக்கு எந்த ஆயுதம் வந்து எடுத்துகிட்டு போய் விளாண்டா சூட்டபிள் ஆகும் அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன். வாங்க கடைசியாக நம்ம வந்து அன்லாக் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கோடாரி எடுத்துகிட்டு போய் விளாடலாம். கரெக்டாக அந்த ஆக்ஸ் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் உடை கீது ஏதாச்சும் புதுசாக அன்லாக் பண்ணியிருந்தானா அப்படின்னு பார்த்தேன். இல்லை, கடைசியாக அன்லாக் பண்ணி வச்சுருந்தது தான் வந்து என்னோடய பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா புதுசாக நான் அன்லாக் பண்ணி வச்சுருந்தது எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த கத்தி அன்லாக் பண்ணோம் இல்லைங்களா அயர்ன் க்ராஸஸ்ன்னு சொல்லி, அதை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய எபிலிட்டிஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அது பவர்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்படி நீங்கள் விளாடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு மேட்ச்லேயுமே வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிக்கலாம். வாங்க டுயல் ரவுண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், அதை வந்து விளாடலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம 3வது டைம் வந்து டுயல் ரவுண்டு வந்து விளாட்றோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம டுயல் ரவுண்டு தான் வந்து விளாண்டோம். செகண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போய் ஒவ்வொரு மூடாக வந்து நம்ம விளாண்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக மறுபடியும் வந்து டுயல் ரவுண்டுக்குள்ளே வந்திருக்கோம். அதே மாதிரி ஆயுதங்கள் பாருங்கள், 3 விதமான ஆயுதங்கள் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 2 சைடுமே இருக்கக்கூடிய வால் வந்து நான் யூஸ் பண்ணி நான் விளாண்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வாடு, பெரிய ஸ்வாடு வச்சு நான் விளாண்டு காட்டினேன். இப்போ கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கோடாரி வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு விளாண்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஆயுதங்கள் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். நீங்கள் விளாடும் போது அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி விளாண்டுக்கோங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து ஆப்போனன்ட் வந்து அடித்தான். எதனாலன்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து இப்போ தான் வந்து இந்த கோடாரி அன்லாக் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு பெருசாக தெரியல, நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். பட் இருந்தாலும் இதனுடைய ஸ்பீடு சூப்பராக இருக்குது, இதனுடைய அட்டாக்ஸ் வந்து நல்லா ஹெவியாகவே விழுகுது பாருங்கள். போன முறை அந்த ஸ்வாடு வச்சுருந்த போது அந்த அட்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, லைட்டாக தான் வந்து விழுந்துச்சு. அதனுடைய ஸ்பீடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து இல்லை. எனக்கு வந்து இந்த கோடாரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆயுதங்கள் வந்து பிடிச்சிருக்கா, நீங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி விளாண்டிங்களா, உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் எடுத்த உடனே பாருங்கள் சூப்பரான காம்போஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அது பாருங்கள் எந்த லெவல் கிரிட்டிக்கலாக விழுகுது பாருங்கள். நான் என்னோடய ஷேடோ எபிலிட்டி கூட அன்லாக் பண்ணிட்டேன் பாருங்கள். பாருங்கள் ஒவ்வொன்றா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மேலே இருக்கிறத வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்கு முன்னாடியே அவனோட ஹெல்த் வந்து குறைச்சிட்டோம். ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கேம் ப்ளே வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு இந்த கேம் பிளே வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதோட பார்த்துட்டீங்கன்னா இந்த ஷேடோ ஃபைட் 3க்கு உண்டான கேம் பிளே வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் ஏதாச்சும் வெப்சீரீஸோ அல்லது மூவிஸோ அல்லது வேறு ஏதாவது புது விதமான கேம்ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த விதமான கேம்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்லைன் கேம்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாமா, அதே மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து சொல்லுங்கள், அதாவது ஆக்ஷனா அட்வென்ச்சரா அல்லது ஹாரரா அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.